தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் ஒமிக்ரான் பரவலை தடுக்கும் நடவடிக்கை, மருத்துவ வல்லுநர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி ஆலோசனை. அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தை பாதுகாக்க இயற்கை விவசாயம் அவசியம். வாரணாசியில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. அறிவியல் உணர்வுடன் மனிதநேயத்தை இந்தியர்கள் அனைவரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சென்னை வருகை. விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் வரவேற்பு. சென்னையில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமையகம் விரைவில் திறக்கப்படும், மத்திய ஆயுஷ் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தகவல். அரசுடன் மக்களும் இணைந்தால்தான் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்க முடியும், மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல்.